நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேஸ் அடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி டபுள் பர்னர் எல்பிஜி ஸ்டவ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடையிலலாம் வாங்கலை. இப்போ வந்து நாங்கள் என்ன கேஸ் என்டன் கம்பெனியில் இருந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு என்னென்னா அதையும் ரிவ்யூ பண்ணி காட்டிடுவோங்கிறதுக்காண்டி தான் ஓப்பன் பண்ணி காட்டிக்கிட்டுருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டினே சொல்லலாம். பாக்ஸில் நான் பார்த்தனோன்னு பாக்ஸில் நல்லா கவனித்து பாருங்கள். நான் ஃப்ரண்ட்டில் போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 68% வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேப்பு, அடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது எந்த விதமான டவுட்டையும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓட கம்பெனியோட முத்திரையும் இருக்குது, நம்பி வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட கார்டு, ரொம்ப ஒரு சூப்பரான குவாலிட்டியாகவே இருக்குது. கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு ஒரு எதுவுமே ஒரு இது பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஸ்மூத்தாகவே உங்களுக்கு ஃபயர் வந்து வெளியில் நல்லா ஒரு குவாலிட்டியாகவே எரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லைட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் லைட்ரு நம்ம காட்ட வேண்டிய தேவையில்லை, எல்லாத்துக்கும் அடுப்பில் கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி ஸ்டவ்லேயே அந்த ஒரு ஃப்ரீ மாதிரி கொடுப்பாங்க. பட் நான் அதை எடுத்து வெளியில் வச்சுருக்கேன், இருந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்காரங்களே வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கம்பெனிக்காரங்களே வந்து மாட்டி கொடுக்குறான்றாங்க. சப்போஸ் நம்ம அதனால் நம்ம அதை தொடவே கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்பு, இப்போ வந்து இது வந்து சைடு வியூ, இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காட்டுற டாப் வியூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கேஸ் மாட்டுறது. டியூப் வந்து டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, நான் ஃப்ரெண்ட்லேயே காட்டியிருப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப்பு, நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாகவே போட்டிருக்காங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்குன்னா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பெனியும் கேஸ் அடுப்பில் வந்து விளையாட மாட்டாங்க, நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டியூப்பே கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஸ்டவ்வுக்கு மேலே வைக்கிறது. இப்போ வந்து அந்த ஹோல் ஹோல் போட்டுக்கோம். நம்ம வெளியில் ஃபயர் வர்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ், பை.